தமிழகத்தில் ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கான கொண்டாட்டங்களை தடுக்கிறது தமிழக அரசு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ட்வீட் செய்திருந்தார். அப்படி எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை. திமுக இளைஞரணி மாநாட்டின் வெற்றியை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சி இது என்று பதிலளித்தார் இந்து அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு. உண்மையிலேயே களத்தில் நடப்பது என்ன? வேலூர் மாவட்டத்தில் விழாவினை ரத்து செய்கிறோம் என்று விழாவினை ஏற்பாடு செய்த அமைப்பே எழுதி கொடுத்துள்ளது. தென்திருப்பேரையில் விழாவிற்கு தடை விதித்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஸ்ரீராமர் படத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்ல தடை விதித்து உத்தரவு போட்டிருக்கிறது. இதைப்போல எண்ணற்ற அடக்குமுறைகள். சென்னை விருகம்பாக்கம் சுர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கம் மற்றும் அருளமுதம் வேதவித்யா குருகுலம் மற்றும் ஸ்ரீராம பக்த ஜன சமாஜம் இணைந்து 22/1/24 அன்று அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு பிராண பிரதிஷ்டை நடைபெறுவதை முன்னிட்டு வேதபாராயணம், ராமஜபம், தீப உற்சவம், அன்னதானம் மற்றும் கும்பாபிஷேக விழாவினை எல்இடி டிவியில் ஒளிபரப்பு செய்தல் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீராமரின் பிராண பிரதிஷ்டை விழாவினை கொண்டாடுவது குறித்து காவல்துறையை நாடியது குறித்தும் அவர்கள் வழங்கிய அனுமதி குறித்தும் திரு ரா பால்ராஜ் கூறியதாவது, நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாயு என்று ஒரு வாயு மொழி உத்தரவு கொடுத்தார்கள். அதற்கு நான் என்னுடைய டூப்ளிகேட் கடிதத்தில் கேட்டேன், கையெழுத்து போட்டு கொடுங்கள் என்று கேட்டேன். இல்லை, அந்த மாதிரி பழக்கமாக கிடையாது, நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் தாராளமாக நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்தார்கள். ஜனவரி மாதம் 2 தனியாரிடத்தில் இந்த நிகழ்வுக்காக எழுத்துப்பூர்வமான அனுமதி காவல்துறையிடம் கோரப்பட்டுள்ளது. காவல்துறையினரும் வாய்வழியாக அனுமதி கொடுத்தனர். 21/1/24 அன்று காலை மதுரவாயில் சரக உதவி ஆணையர் நிகழ்ச்சி அமைப்பாளர்களிடம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவர்களுடைய ஜீப்பில் வந்து திடீரென்று இறங்கி வந்து கேட்டார்கள், எப்படி பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டு இதே தான் அவர்கிட்ட விளக்கம் சொன்னேன். இல்லை, நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படியென்றால் உத்தரவை எழுத்துப்பூர்வமாக தாருங்கள் என்று பொதுமக்கள் காவல்துறை அதிகாரியிடம் கூறினர். அரை மணி நேரத்தில் தந்து விடுகிறேன் என்று சொல்லி இடத்தை காலி செய்தார் உதவி ஆணையர். அதாவது போய் பேசிட்டு போன அதே ஏசி சுப்பிரமணியன் அவர்கள், சரி சார், நீங்கள் லெட்டரை கொடுங்க, உங்களுக்கு ஜீவோன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஜீவோ கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மேலே இடத்துல நாங்கள் கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒன்று சொன்னேன், நீங்கள் லெட்ரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கொடுத்துட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஈவினிங் 4 வந்து கொடுத்துட்டு நடத்துறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வாயாலே இன்னொரு 1/2 உங்களுக்கு லெட்டர் தேடி வரும்னு சொன்னாரு. 2 ஆச்சு, இன்னும் லெட்டர் வரல. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை எப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் என்று திரு ரா பார்த்தசாரதி சிலாகித்து ராமன் கண்டிப்பாக நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு வழிகாட்டுவான் என்று புலம்பியபடி கூறியிருந்தார். ராமர் எங்களை காப்பாற்றுவார் சார், எங்க ராமர் எங்களை காப்பாற்று, எங்க ராமர் அவருடைய வைபவத்தை அவர் நடத்தி வைப்பார் சார். இந்த நிலையில் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் வேறு பலரும் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் குவியத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி உண்டு என்று எஸ்ஐ ஒருவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களிடம் தெரிவித்தார். எஸ்ஐ அவர் இளமதி அவர்கள் வந்தார்கள், வந்து எப்படி பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னது என்னன்னா அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக நடத்தி கொள்ளுங்கள், ஆனால் எல்இடி டிவியினை வைக்கக்கூடாது என்ற வாய்மொழி ஆணையையும் உத்தரவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் தாராளமாக நடத்தி கொள்ளுங்கள், ஆனால் எல்இடி மட்டும் வைக்கக்கூடாது. அதுக்கு நான் கேட்டேன், ஏசர் வைக்கக்கூடாதுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு உத்தரவு, மேலிட உத்தரவு அப்படின்னு மட்டும்தான் அவர் சொன்னார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக கொண்டாட்டங்களை முடக்க வேண்டும் என்பதற்காக
நேரிடையாகவும் மறைமுகமாகவும் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தடையை மீறி நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் நாளை தடையை மீறி இது நடக்கும், தடையை மீறி இது நடக்கும். எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், தடையை மீறி இறங்க பார்த்துக்கலாம், எல்லாம் ஓரளவுக்கு தானே பொறுக்க முடியும். காவல்துறையின் அடக்கு முறைகளை பட்டியலிட்டு தோளுரித்துள்ளார் திரு அண்ணாமலை. இல்ல இல்ல, அந்த நிராகரிப்பு கடித சமூக வலைதளத்தில் படிங்க. இந்த ஊர்ல கிறிஸ்தவர் வாழ்கின்றார்கள், இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள். அதனால இந்த ஊர்ல நீங்க பிராணப்பதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கிடும். இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்க போவது கிடையாது. அடக்கு முறை எதுவும் இல்லை என்று சொல்வது உண்மை என்றால் கும்பாபிஷேக நேரலையை காண அனைவரும் வாரீர் என அழைக்க சவால் விட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ராமர் சேதுவை இடிப்பேன் என்று சொன்ன கருணாநிதி பதவி கட்டிலில் அமராமலேயே உயிரிழந்தார். இந்த நிலைதான் ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முடக்குபவர்களுக்கும் ஏற்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.